குடும்பங்கள் கொண்டாடும் குதகல வெற்றி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் டான் வெற்றி நடை போடுகிறது. கோவிட் ரொம்ப நல்லது. கோவிட் வந்தனால ஒரு 60 லட்சம் பேர் செத்து போயிருக்கலாம். ஆனால் அதுக்காக எல்லாம் கோவிட் நம்ம வந்து குறை சொல்லிக்க முடியாது. கோவிட்னால தான் நிறைய பேர்த்துக்கு, மனிதர்களுக்கு தங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று வேற என்ன பண்ணியிருந்தாங்களாம்மா, வாழ்க்கை சீரியல் பானுப்பிரியா நடித்ததை பார்த்துட்டு இருந்தாங்களாம். என்ன அப்படின்னா, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து அது ஒரு சாதாரண ஃப்ளூ. அந்த ஃப்ளூ வைரஸ்னால உங்களுக்கு வந்து தொண்டை பகுதியில் இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சின்ன குழந்தைக்கு எல்லா டாக்டருமே சொல்லுவாங்க, இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை, இதனால தான் நீங்கள் இறக்குறீங்க. அப்போ வந்து மண்ணு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கோவிடே வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து இருக்கிறார் நமது யார், நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். மண்ணை காப்போம். ஆ எஸ் சேவ் சாயில். இவர் ஜக்கி வாசுதேவ் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி, கொரோனா நல்லது அப்படிங்கிற மாதிரியானதாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையிலும் அதை எப்படி எதிர்கொண்டு மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு பாடம் படிப்பதுங்கிறது வரலாற்றில் மனிதர்கள் உருவான ஒரு காலம் தொட்டே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் பல உயிரினங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. இந்த சிக்கல்களை எல்லாம் சந்தித்து அதில் வந்து தன்னை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் பிழைக்கிறது அப்படிங்கிறது சார்லஸ் டார்வினுடைய தியரி. அது வேறு விஷயம். ஆனால் இது சொல்லக்கூடியது வந்து ரொம்ப வினோதமான ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா இவரே நடத்தின அந்த சிவராத்திரி இதிலேயே வந்து எக்கச்சக்கமான பேர் கூடினார்கள். அதுவுமே கூட கொரோனா தொற்று பரவுவதற்கு காரணம் அப்படிங்கிறப்ப, அதுக்கப்புறம் அந்த கூடுகை எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல கொரோனா அதை நான் வந்தால் வந்துருப்போம், வாங்க ஒன்றா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த குரூப் டான்ஸ்லாம் நடத்த கிடையாது, வந்து நடத்தவும் முடியாது. இப்போ அரசு வந்து எல்லாவற்றுக்குமே எல்லா வழிபாட்டு இடங்களுமே வந்து மூடப்பட்டிருந்தன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மண்ணை சுத்தமாக வச்சுருக்கிறது என்ன, எனக்கு புரியவே இல்லை. என்ன அது கூட்டிகிட்டு பிரிக்கிறது, அதாவது மண்ணை தான் இப்போ இப்போ இந்த இந்த சீசன் வந்து இப்போ இந்த அண்ணாச்சி பழ சீசன், நொங்கு சீசன், அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சீசன்லேயும் ஒன்று ஒன்று விற்கும்ல, அந்த மாதிரி இந்த சீசன் ஜக்கி சாருக்கு வந்து மண்ணை எடுத்துருக்கா, மண்ணை காப்பாற்றுறது. போன சீசனில் காவேரியை காப்பாற்றிட்டாப்ல, அதுக்கு முன்னாடி சீசனில் ஜெயோ காப்பாற்றினாரு, நதிகள்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுனால அந்த பிரச்சனைகள்லாம் எந்த எதுவுமே இல்லை. இந்தியாவில் வந்து எல்லா நதிகளையும் இணைச்சி விட்டுட்டு எல்லோரும் நதி ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு குடிசையெல்லாம் போட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப மண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. இப்போ மண்ணை முதலில் காப்பாற்றுவோம் அப்படிங்கிறப்ப, மண்ணை காப்பாற்றுவோம், மண்ணையை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது. சேவ் சாயில்னு உலகம் முழுக்க பைக்கில் எல்லாம் ட்ராவல் பண்ணாப்புல, அதில் ஒரு பெட்ரோல் ஒரு 2000 லிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாப்புல, எதுக்கு பைக்கில் உலகம் ஒரு ட்ரிப் எடுத்து, அதில் நிறைய புகையெல்லாம் வந்து பொல்யூஷன்லாம் இருக்குது. அது சேவ் ஆயில், அது வேற, அது அது வேற சீசன், அது வந்து அடுத்த சீசனில் பண்ணுவாப்புல. சரி, எப்படியும் அதெல்லாம் சேவ் பண்ணிகிட்டே இருப்பாப்படி. ஓகே, சேவ்னா இது காப்பாற்றுற அந்த, ஆமாம் அந்த சேவ் தான், இன்னொரு தான் ஒரு பண்ணவே மாட்டாப்புல. சரி ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கனால ஷோ குழப்பம். இது சொல்றது சொல்லட்டும். ஷோ ஒளிப்பதிவு வாழ சந்திப்பிடும். நான் சிவக்குமார், நான் உங்கள் கார்த்திக். அண்ணாமலை தினந்தோறும் பிரஸ் மீட்டுகள், தினந்தோறும் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், எப்படியாவது கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை லைம்லைட்ல வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதில் பயங்கரமாக வந்து அவர் சொல்ல பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், சரி இப்போ சீரியஸாக பேசிட்டு இருக்காரு கவனிச்சுருக்கப்ப டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படி அப்புறம் மாதிரி சிரிப்பு வந்து நம்மளுக்கு நமக்கு அறியாமலே வந்து நிறைய புத்துக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து, அதாவது இந்தியா முழுக்க 400 MPs இவங்களுக்கு பிஜேபியில் இருப்பார்கள். மொத்தம் 534 MPs 400 MPs பிஜேபிக்காரங்களாக இருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து 25 MPs போகணும் அப்படின்னு இருக்காரு. மொத்தம் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து 40 MPs. இதில் தமிழ்நாடு மட்டும் எடுத்தோன்னா 39 MPs. 39 MPs 25 MPs பிஜேபி கொடுத்துட்டாங்கன்னா அதிமுகலாம் என்ன பண்ணுவாங்க, அதிமுக கூட்டணி மற்ற பாஜக இப்போ பாமக இருக்காங்களோ இல்லை, சரி அதிமுக பிஜேபி மட்டும்தான் கூட்டணி வச்சுக்கோ, வந்து 39 சீட்டில் 25 சீட் அவங்களுக்கு கொடுத்துட்டு 14 சீட் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமுக 14 சீட் வச்சு என்ன பண்ணுவாங்க இருக்கட்டும், அப்போ திமுக என்ன வாச விட்டா, அதாவது ரூலிங் பார்ட்டியே இருக்கிறப்பவே திமுக வாச விட்டா 25 சீட் இவங்க ஜெயிச்சு போயிடுவாங்க வந்து. அந்த மாதிரியான ஒரு அதீத நம்பிக்கையோடைய பேசிட்டு, எனக்கு இந்த 40 MPs கணக்கு கூட பெருசாக ஷாக்கிங்கால, திருவள்ளுவர் அடிக்கடி சொல்லுவாப்புலன்னு ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. என்னப்பா வள்ளுவர் நம்ம பக்கத்து கடையில் வேலை பார்க்குற டீக்கர் அண்ணாச்சி மாதிரி சொல்கிறேன், அவர் எப்போ உங்ககிட்ட ஆவுனா பேசினார் அப்படின்னா, இல்லைங்க அவர் ஒரு குரல் சொல்லுவாருங்க அப்படின்னா, எப்போ திருக்குறள்னு ஒன்று எழுதி வச்சிருக்காரு அவர், அதுக்குன்னு ஒரு குரலையும் இன்னொரு இடத்துல ரிப்பீட்டும் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு ஒரு 10 குரல் அடுத்த சப்ஜெக்ட் அந்த ரேஞ்சுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாரு. அடிக்கடி சொல்வாப்புல எனக்கு அவருடன் டீ சாப்பிடும் அளவுக்கு ஸ்நேகம்னு சீமான் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. ஆமாம், அதாவது இப்போ மோடி வந்து அடிக்கடி திருக்குறள் சொல்கிறா அப்படின்ல வந்து, அதில் மோடி தான் திருவள்ளுவர் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு தெரியல, அதான் அடிக்கடி சொல்வார் அவர், அடிக்கடி இங்கே வந்தால் திருக்குறள் தானே சொல்லுவார் அப்படி, அந்த மாதிரி நினச்சி சொல்லிட்டு இருக்கிறார் அப்படி. இப்படி இருக்கிறப்ப ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் வந்து இந்த தேதியில் வந்து இது பண்ணுவேன், தேதியெல்லாம் அறிவிச்சுட்டு இந்த சிட்டிசன் படம் ரமணா படம் ரஞ்சுக்கு டேட்லாம் அறிவிச்சுட்டு இருந்து கோட்டையை நோக்கி முற்றுகை ஊழல் புகார்களை வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவின் அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியலை இவர் வாசிக்க, சாயந்தரம் மாசுப்பிரமணியத்துக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வாசிக்க,
சாயந்தரம் இல்லை காலையிலேயே அவர் வாசிக்க தலைமைச் செயலாளர் விளக்கம் கொடுக்க இல்லை இல்லை இவர் வேற யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக இன்னொரு அறிக்கை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேறு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவின் இப்போ டீ சூடாக இருக்கோ இல்லையா இந்த விவாதங்களும் பயங்கர சூடாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எனக்கு அந்த ஆவின் பிரச்சனையில் முத முதல்ல இந்த நியூஸ் முத முதல் செய்தியாக வந்தப்பவே டெண்டரை வந்து ஏன் ப்ரைவேட் பார்ட்டிஸுக்கு தான் டெண்டர் விடணும், டெண்டர்லேயுமே ஒரு அரசாங்க நிறுவனமே டெண்டர்லலாம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா ப்ரைவேட் யாருக்குமே எந்த லாபமே இருக்காது, இதுவே ஒரு தப்பான விஷயம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஊட்டச்சத்து மாவுக்கு பதிலாக நீங்கள் ஆவினோட பால் பவுடர் மாவை ஏன் நீங்கள் விற்கக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் போட்டு சொல்லி சிஏஜி அறிக்கையை விட ஒரு கொடூரமான லாஜிக்கில் பேசியிருக்காரு. வருவாய் இழப்பு ஏற்பட்டு ஆமாம் அந்த மாதிரி தான். ஆவின் ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது வேறு, ஊட்டச்சத்து கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து மாவு அப்படிங்கிறது வேறு, ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிகளில் இருக்கும். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னாலே இப்போ பால் பவுடர் மாதிரி ஹெல்த் மிக்ஸுங்கிறது பால் கலந்து குடிக்கிறாங்க, மண்ணா ஹெல்த் மிக்ஸ், ராகி ஹெல்த் மிக்ஸ், ஆட்டா ஹெல்த் மிக்ஸ், நிறைய ஹெல்த் மிக்ஸ் இருக்கும். ஏன்பா ஆவினில் தான் நீங்கள் அவ்வளோ கம்மியான காசு கொடுக்குறீங்களே, அதே நீங்கள் லேடிஸ்க்கும் ஓகே ஆவினில் தான் நீங்கள் அவ்வளோ கம்மியான காசுக்கு இருக்குது, அதே நீங்கள் கர்ப்பிணிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்பதுங்கிறதே ஒரு ஐபிஎஸ் தனமான ஒரு செயல். ஏன்னா மற்றபடி யாருமே அதெல்லாம் கேள்வியாகவே கேட்க மாட்டாங்க. மா சுப்பிரமணியமே அதான் சொல்லியிருக்காப்புல, ஏங்க ஆவினில் எதை எதை வாங்கணுமோ அதை தாங்க வாங்க முடியும், ராஜேந்திர பாலாஜி ஒரு டன் ஸ்வீட்டு தான் வாங்கினாரே தவிர அதுக்குன்னு எனக்கு வீட்டுக்கு ரெண்டு சட்டி பண்ணி வேணும்லாம் ஆவினில் போய் கேட்டு வாங்கலை. அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தையும் ஆவின்லேயே வாங்கிக்கிங்க, ஆவின்லேயே வாங்கிக்கிங்கன்னா இன்னொன்று டெண்டரே இன்னும் முடியலையா, முடியாத டெண்டரில் வந்து நீங்கள் எப்படி இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லாஜிக் பேசி ஓப்பன் பண்ணி இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கலையா, எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளாட்டி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனால் வந்து இவ்வளோ கோடி இழப்புகள் ஏற்பட்டுவிட்டது. மிஸ்டர் பாரத் படத்தில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெராக்ஸ் பேப்பர் வரும், அதை மட்டும் லேசாக லவுட்டிட்டு கொண்டு போய் பக்கத்து கம்பெனியில் கொடுத்து அம்பிகாவை சத்யராஜ் பிடிச்சி வச்சிருவாப்புல, அந்த மாதிரி எங்கேயோ டெண்டர் டைப் பண்ணதில் விழுந்த ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து கொண்டு போய் இவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னும் நிறைய குற்றப்புகள் சொல்லியிருந்தார் அதில் கூட, சரி அங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகள் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆவின் மேட்டர் வந்து பசுவுக்கே பொறுக்காது பாஸ். ஆமாம், அடுத்தடுத்து வந்து பல துறைகளில் இருக்கக்கூடிய ஊழல் புகார்களை வேறு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற அப்படி இப்படி நிறைய ஊழல் புகார்கள் வருதோ இல்லையோ இப்படி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஊழல் நடந்ததுக்கப்புறம் கையும் கவலமாக ஒரு பிடிச்சி மாட்டி விட்டால் கூட கேள்வி கேட்க வசதியாக இருக்கும். நடக்கிறதுக்கு முன்னாடியே உசாரையா உசாருங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் உசாரை ஆத்தி இவர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காருப்பா, சரி நம்ம இதை பண்ண வேண்டாம் நம்ம போய் வேறு ஊழல் பண்ணுவோன்னு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, பொதுவாக வந்து எதிர்கட்சிகள் வந்து ஊழல் புகார்களை வந்து குற்றம் சுமத்துவது அல்லது வெளியிடுவதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு, அதுதான் உண்மையிலே ஒரு எதிர்க்கட்சிக்கான உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஊழல் புகார்கள்னால் என்ன பண்ணால் அதற்கான ஆதாரங்களை வந்து வெளியிடணும். இப்போ கருணாநிதி இருந்த காலகட்டங்கள்லாம் எம்ஜிஆருக்கே தெரியாத நிறைய ஆதாரங்களை கருணாநிதி திடீர்னு வெளியிடுவோம். அப்படி அந்த திருச்செந்தூர் கோயிலில் நடந்த வேல் ஊழலாக இருக்கட்டும், அல்லது ஜெயலலிதா வந்து என்ஐ கட்சி தலைவராகனு ராஜீவ்காந்தி எழுதின கடிதமாக இருக்கட்டும், அதெல்லாம் கருணாநிதி கைப்பற்றி அந்த ஆதாரங்களை வெளியிடுவார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் வெளியிட்டிருக்கணும், அதுவும் கிடையாது. அல்லது ஊழல் புகார்கள் நிறையா இருந்ததுன்னா கவர்னரை போய் சந்தித்து இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து இது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அதுவும் கிடையாது. இல்லை நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் நேரடியாக அதை பண்ணலாம். இப்போ போன ஆட்சியில் வந்து திமுகவும் வழக்கு போட்டது, அறப்போர் இயக்கமும் வழக்கு போட்டனால தான் எஸ்பி வேலுமணி மேலே அது வழக்கு பதிவு செய்து என்ன அப்படிங்கிற மாதிரியான சோதனைகள்லாம் நடந்தது வந்து அப்போ நேரடியாக நீதிமன்றத்தை இணைக்கலாம். ஆனால் என்னென்னா வந்து இந்த மூணு புள்ளி கோணம் வச்சு பார்த்தீங்களா, இங்கே வந்து நீதிமன்றம், இங்கே இந்த நிறுவனம், அங்கே அந்த நிறுவனம், அங்கே கோபாலபுரம் நடுவில் இருக்குது, இப்படியே பைபாஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மியூசிக் அகாடமி போயிடலாம் பார்த்தீங்களா, ஊழல் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போடுறது, இப்படி ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அப்படிங்கிறனால மட்டுமே வந்து ஊழல் புகார்களை இது பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று, இந்த போன அதிமுக ஆட்சி இருக்குல்ல, அந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தலைமைச் செயலகத்தில் ரெடி நடந்துச்சு, அப்புறம் அந்த குட்கா டைரியை பிடிச்சாங்க, அப்புறம் கண்டெய்னரை பிடிச்சாங்க, இதுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இது வரைக்கும் அதுக்கே எந்த தீர்வுமே இல்லை. அந்த போனாச்சியில் நடந்த ஊழல் புகார்கள் குற்றச்சாட்டுகள் பற்றி எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயே இவ்வளோ ரெய்டு நடத்துகிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கும் வந்து பெரிய அளவில் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. அப்போ அந்த போன சீரியலே வந்து இருக்குதே தவிர அந்த விக்ரம் படமும் கைதி படமும் இன்னும் பார்க்கவே இல்லை. திடீர்னு விக்ரம் 2 படத்துக்கு வாங்கினா தர தரங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்க்க சொன்னீங்கன்னா அது எப்படின்னு புரியவே இல்லை நமக்கு. உண்மையான அரபு குத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து வைரலானதை பார்த்த பிறகு தான் எந்த அளவுக்கு ஒரு பிஜேபி செய்யக்கூடிய ஒரு மத அரசியல் என்பது உலகளவிலே இந்தியாவை ஒரு நெருக்கடிக்கு நிலைக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து தெரிய வருகிறது. ஏன்னா வந்து வளைகுடா நாடுகளில் வந்து கேரளா தமிழகம் தொடங்கி நிறைய மாநிலங்கள் வந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் போய் பிஜேபி செய்யக்கூடிய அரசியலுங்கிறது கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வெளியுறவுத்துறையே வந்து இதற்கு விளக்கம் தெரிவிப்பது, அதற்காக வருத்தம் தெரிவிப்பது அப்படிங்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தர்மசங்கடமான நிலைமை இருக்கிறது. இப்போ தான் இந்த 8 வருஷத்தை முடிச்சப்போ மோடி வந்து பார்த்தீங்களா, இந்த 8 ஆண்டுகள் இந்தியாவை ஒருமுறை கூட தலையுணையை வைக்காத அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். சொன்ன அடுத்த வாரம் வந்து மனுச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் சேர்ந்து யூ-டர்ன் போட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்தியாவை பிஜேபியுடைய மதவாத அரசியல் உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
இருவர் நவீன்குமார் ஜிண்டால் அதே மாதிரி நுபுர் சர்மா. நுபுர் சர்மா மூலம் தான் இந்த பிரச்சனை முதன் முதலில் ஆரம்பித்தது. ஒரு வட இந்திய ஊடகத்தில் ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் வந்து நுபுர் சர்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஞான் வாபியா அந்த இடத்துல நிறைய மசூதிகளில் வந்து அங்கே இருக்கிறது சிவலிங்கம் அப்படிங்கிற சர்ச்சை வருது. இன்னொரு பக்கம் அது சிவலிங்கம் கிடையாது, அது ஒரு ஃபவுண்டெயின், அது ஒரு நீர் ஊற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள் இந்து மத அடையாளங்களை புண்படுத்துகிறீர்கள் அப்படின்னு நுபுர் சர்மா வந்து எல்லாரும் பேசுவோம். இல்லைங்க, அது உண்மையாகவே ஃபவுண்டெயினுங்க, அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவலிங்கம் கிடையாது, அதுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டமாக இந்த பேச்சு வந்து இஸ்லாமிய இறை தூதர் நபிகள் அவரை வைத்து ஒரு ரிமார்க் வைக்கப்படுது. அப்போ அங்கிருந்த நெறியாளரான நவிகாவுமே எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்காங்க. நுபுர் சர்மா ஒரு கட்டத்துக்கு மேலே போய், நவிகா நீங்களே சொல்லுங்கள், இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம் மதத்தை இவர்கள் இழிவு செய்வார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு நெறியாளரையுமே வந்து இவங்க சைடுக்கு ஆளாக மாற்றி நுபுர் சர்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் வந்து அந்த குறிப்பிட்ட இணையதளத்தில் அந்த வீடியோ நீக்கப்படுது. ஆனாலும் இணையத்தில் வைரலானது அப்படிங்கிறது வைரலானது தான், இந்தியா முழுக்கவே வைரல் ஆயிடுச்சு. மே 26 தேதி நடந்த இந்த சம்பவம் இப்போ இந்த ஜூன் 2-3 வரைக்குமே பயங்கரமாக அனல் மாதிரி போயிட்டு இருந்துட்டு, அதற்கு பிறகு நிறைய ஓபி இந்தியாவிலேருந்து நிறைய மீடியாக்களுக்கு வந்து நுபுர் சர்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எனக்கு வந்து டெத் த்ரெட் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீடியோவை வேண்டுமென்றே பரப்பிய இன்னொரு பத்திரிகையை சேர்ந்த ஜூபியர் அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணணும், எனக்கு ஏதேனும் எனக்கோ என் குடும்பத்திற்கோ ஏதேனும் ஆனால் இவரை நீங்கள் வந்து கைது செய்யணும், இவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அப்போயுமே சமூகங்கள் நிறைய பேர் எங்க நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுனது சரி தவறு அது வந்து ஃபேக்டா இல்லை வந்து மித்தா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கு வந்து இவங்க தானே பொறுப்பாக முடியும். அந்த வீடியோவை எல்லா இன்னொரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உலகத்துக்கு சொன்னார் அப்படிங்கிறனாலே அவர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பப்படுது. ஸ்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அது அப்படியே உச்சத்துக்கு போயிடுச்சு. கத்தார், ஈராக், ஈரான், கெட்ட கேட்டுக்கு ஆப்கானிஸ்தான் மேற்கொண்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்கிறதுன்ட்டு. இதில் நுபுர் சர்மா பாஜகவினுடைய தேசிய ஸ்போக்ஸ் பர்சன், சாரி ஆமாம் பிரிஞ்சி, இந்த மதியம் பிரியாணி மாதிரியே இருக்கும் ஆனால் பிரியாணி இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரியான பிரிஞ்சி. ஈராக் கத்தாரில் இருக்கிற இந்தியன் எம்பசி இவங்கெல்லாம் பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. பாஜகவுமே இவங்கெல்லாம் பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் சொல்லி கட்சியை விட்டு நுபுர் சர்மாவை வந்து இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க. நவீன்குமார் ஜிண்டால கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. நுபுர் சர்மாவை இணையத்தில் ட்விட்டரில் மோடி ராஜ்நாத் சிங்லேருந்து எல்லா பாஜக மூத்த தலைவர்களுமே ஃபாலோ செய்கிறாங்க. அப்படி அவங்க பிரிஞ்சி அப்படிங்கிறது ஏன் இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தெரியல. இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நுபுர் சர்மா இத்தனை நாட்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் என்னென்ன செஞ்சாங்களோ என்னென்ன சொன்னாங்களோ அதைத்தான் அடிபிரலாமல் செய்து கொண்டிருந்தார். இப்போ நம்ம ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம்னா அங்கே வந்து மாலை போட்டே தான் ஆகணும். இப்போ ஒரு திருப்பதிக்கு போகிறாங்க இல்லை பழனிக்கு போகிறாங்கன்னா முட்டை போடுறதோ இல்லை பஞ்சாமிரதம் லட்டு வாங்குறதுங்கிறது அவங்களோட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பேட்டர்ன் தானே, அதை ஃபாலோ பண்ணுறது நுபுர் சர்மாவை எப்படி இவங்க வந்து தப்பானவங்கன்னு சொல்ல முடியும்? அது கட்சியின் கோட்பாட்டுக்கு ஏற்றவர் தானே நுபுர் சர்மா இயங்கி இருக்கிறார். நிச்சயமாக இப்போ பார்த்தோம்னா இப்போ வந்து இஸ்லாத்தை கொடுத்தோ அல்லது முகமது நபியோ அல்லது பிற மதத்தவரை வந்து இழிவாக பேசுவது அப்படிங்கிறது ஏதோ நுபுர் சர்மா மட்டும் தனியாக பேசுகிறார், கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே தமிழ்நாட்டுடையிலே ஒரு உதாரணத்துனா கல்யாணராமன் என்பவர், கல்யாணராமன் அதை குண்டாசில் வந்து கைது செய்யப்பட்டவரும் கூட பிஜேபியினர் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவளித்து வந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதனால் ஏதோ நுபுர் சர்மா மட்டும்தான் ஏதோ தப்பாக ஏதோ ஒன்று தெரியாமல் பேசிட்டாங்க, மற்றபடி நாங்கள் தொடர்ச்சியாக மத நலனுக்கத்தை பேணிக்கிட்டு இருக்கிறோங்க, நாங்கள் எதையுமே இன்னும் சொல்லப்படா ஹெச்ராஜா வந்து பிற மதத்தவர்களை சர்ச் ஃபாதர் உட்பட பலரை பேசக்கூடிய வீடியோக்கள் இது நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தாலே கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் வந்து பல நாடுகள் வந்து அடிப்படைவாத நாடுகளாக இருக்கின்றன, மதவெறியை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் இந்தியாவுடைய தனித்தன்மை என்பது, இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இருக்கிறது. பல்வேறுபட்ட மதங்கள், தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அது. இந்தியாவை வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு தான், இதனுடைய பெருமை. இப்போ தங்களுடைய மதவாத அரசியலை இந்தியாவினுடைய அரசியலாக அதை மாற்றுவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய அவமானத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏதோ பிஜேபி செஞ்சது அல்லது நுபுர் சர்மாங்கிற ஒரு தனிப்பட்டவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்தியர்களாகிய நாம் தான் அதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் சார். இப்படியான ஒரு அவமானகரமான நிலைமைக்கு தள்ளி விட்டதில் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, இதெல்லாம் தாண்டி நுபுர் சர்மா இந்த சம்பவம் அவங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த ட்விட்டர் ஃபாலோயர்களை விட இப்போ வந்து ஃபாலோயர்கள் பன்மடங்கு பெருகியிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பார்க்குறோம். பாஜகவிலேயே இது வந்து இரண்டு குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் நுபுர் சர்மா பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரியான
காரியவாத நபர்கள் வந்து பாஜக இப்போ பாஜக மேலிடம் கூட அந்த மாதிரி ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் எத்தனையோ பேர் தாக்கப்பட்ட போது, அடிக்கப்பட்ட போது, இவர் சிக்கன் கொண்டு போனார், பீஃப் கொண்டு போனாரெல்லாம் தாக்கப்பட்ட போது ஒரு நாளும் அதுவும் அதெல்லாம் பாஜகாரங்க செய்யணும் அவசியம் இல்லை. பசு குண்டர்களோ பஜ்ரங் தளோ யார் செஞ்சிருந்தாலுமே இதுவரைக்கும் எதற்குமே மத்திய அரசாகட்டும் போடி ஆகட்டும் எதற்குமே பேசியதில்லை. ஆனால் கட்டார்லேருந்து ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை ஈராக்லேருந்து ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்புடைய தூக்குவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு பாஜகங்களே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்போது பாஜக இருக்கிற இன்னொரு குழுவே வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யணும், ஆனால் சர்வதேச அளவில் பிரச்சனையாச்சுன்னா எங்களை நீங்கள் பலி கொடுக்க தயங்க மாட்டேங்கிறீங்க, இது எந்த விதத்தில் அறம் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்பிரமணிய சாமி இன்னொரு கட்டம் மேலேயே போயிட்டு நீங்கள் 8 ஆண்டுகளாக தலை குனியவே இல்லைங்கிறீங்க, சீனாங்கிற பேரை நீங்கள் வாய் திறந்து கூட சொன்னது கிடையாது, அமெரிக்காட்ட மண்டிக்கிட்றீங்க, ரஷ்யாட்டம் மண்டிடுறீங்க, இப்போ வந்து ஈராக் கத்தார் மாதிரியான அரபு நாடுகளிடமே மண்டிடுறீங்க, இதுதான் உங்கள் வீரமா? அதுவும் சுப்பிரமணிய சாமி இன்னுமே தெளிவாக நெடுஞ்சான் கிடையாது சாஷ்டாங்கமாக நீங்கள் காலில் விழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காலில் விழுகிறது இல்லை கையில் விழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே எல்லா மதம் குறித்தும் பிரச்சாரங்களோ இல்லை எதிர்கருத்துக்களோ இல்லை நக்கல்களோ இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்து கடவுள்கள் பற்றியோ இல்லை இல்லை இந்துக்கள்லேயே இருந்து கொண்டு சில இந்துக்கள் இந்து கடவுள்களை விமர்சித்தா நீங்கள் எப்படி தான் சொல்லலாம் எங்கள் மனது புண்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிற இதே பாஜகவினர் ஒரு நபிகள் பற்றி பேசிட்டு அது வந்து ஃபேக்ட் தானே, நாங்கள் ஃபேக்ட் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போது கந்தசஷ்டி கவசிலிருந்து இவங்களுமே அதே ஃபேக்டை பேசினப்போ வந்து அரெஸ்ட்டு அதெல்லாமே நடந்தது. அப்போ ஃபேக்ட் அப்படிங்கிறதே ரத்தம் தக்காளி சட்னி மாதிரி தானே இங்கே? ஆமாம், நிச்சயமாக அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு விமர்சனங்கள் என்பது வேறு, ஆனால் வந்து ஒரு மத ரீதியிலான ஒரு மோதல்களை வந்து தூண்டுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி இருந்த போதும் இது வந்து இங்கே மட்டும்தான் ஏதோ வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இப்படி குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி சர்வதேச அளவில் இது கவனத்தை பெறுகிறது அப்படிங்கிறத இனிமேலாவது உணர்ந்து இனிமேலாவது தங்களுடைய மதவாத அரசியலுக்கு அதற்கு முட்டுக்கட்டை போடுவது இந்தியாவுடைய மத நல்லிணக்கம் என்பதை மதித்து நடப்பது என்பதுதான் பாஜக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாய்ஸு. அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியறது இப்படி இருப்போம் அதுக்கப்புறம் வேற வேற பார்ப்போம், அது எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் தீவிரமாக செயல்படுவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்கன்னா அது இன்னுமே ஒரு கடுமையான ஒரு சூழலை தான் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். 2 சோக செய்திகள். ஒன்று வந்து ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த ஒரு பெண் இறந்து போயிருக்கிறார். இன்னொரு செய்தி வந்து 4 சிறுமிகள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆன்லைன் ரம்மி சம்பவம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சென்னை மணலியில் இருக்கக்கூடிய பவானி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து என்னென்னா தொடர்ச்சியாக ஆன்லைன் ரம்மி விளையாடுவது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். அதுக்காக ஒரு கட்டத்தில் வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க, தன்னுடைய சகோதரிகள்லேருந்து அரைச்சு நிறைய பேர் கடன் வாங்கி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்குமே அந்த ஆன்லைன் ரம்மியில் இழந்திருக்கிறார்கள். அதில் மன உளைச்சல் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இவங்க மட்டும் இல்லை, சமீப காலமாகவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 சம்பவங்கள் இதே மாதிரி நடப்பதை பார்க்குறோம். கடந்த ஆட்சி காலகட்டத்தில் இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படிங்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு அது சட்டமாகவும் நிறைவேறியது. ஆனால் அந்த ஆன்லைன் ரம்மியை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை விதித்தது. இது வந்து ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு கிடையாதுங்கிற மாதிரி தடை விதித்திருந்தாங்க. மேலும் அந்த கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நீக்கி அதை மீண்டும் வந்து ஒரு அவசர சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்துட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 விதமான சாய்ஸஸ் தான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. ஒன்று, சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் தொடர்ச்சியாக வாதாடி அந்த தடையை நீக்குவது, அதாவது தடைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு அவசர சட்டத்தை வந்து இன்னொரு அவசர சட்டத்தை பிறப்பிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போய் அது வழக்கு நடந்து அதில் வந்து அதுக்கான தீர்ப்பு கிடைக்கிறது அது வரைக்குமே கூட இந்த மரணங்கள் தற்கொலைகள்ங்கிறது வந்து தடுக்க முடியாமல் தொடர்கதையாக ஆனதுன்னு சொன்னால் அது உண்மையிலே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் பொதுவாக எதிர்க்கட்சிகள்லேருந்து அனைத்து சட்ட வல்லுநர்கள் வரைக்கும் சொல்வது என்னென்னா, ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துகிட்டிருந்தாலுமே கூட தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும், அது அனைத்து கட்சிகளும் ஆதரவுடன் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது வந்து தமிழகத்தில் வந்து இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கோம் அந்த மரணங்கள் தெரிகிறது அப்படிங்களால் நம்ம இதை பற்றி பேசுகிறோம், விவாதிக்கிறோம், கவலைகளும் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்தியா முழுக்கவே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ குறிப்பாக வந்து ஆன்லைன் நம்மியுடைய விளம்பரங்களை பார்த்திங்கன்னா
பாலிவுட் ஹீரோக்கள்ல இருந்து நம்ம சவுத் இந்தியன் நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த விளம்பரங்களில் தோன்றுவது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கிறனால அகில இந்திய அளவிலேயே இந்த ஆன்லைன் ரம்மியை வந்து தடை செய்வதற்கான ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து இது பண்ணும். இங்கே அண்ணாமலை மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாலும் கூட தேசிய அளவில் இதை தடை செய்வதற்கான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பை வந்து முன்னெடுக்கணும். நினச்சா டிக்டாக்கை தடை பண்ணுறாங்க, ஆன்லைன் ரம்மியை தடை பண்ண முடியாது அப்படிங்கிற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. கண்டிப்பாக அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். இரண்டாம் இணையம் ரொம்ப இலகுவாக எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சூழலில் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வாங்கிட முடியுது. ஆன்லைன் ரம்மி ஆகட்டும், இல்லை அத்தனை ஆன்லைன் கடன் ஆகட்டும், அத்தனை செயலிகள் கொட்டி கிடக்குது. நம்ம ஒரு கடன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 50,000 ரூபா 60,000 ரூபா டக்குன்னு கொடுத்துட்டு உங்களோட எல்லா காண்டாக்டும் வேணும். ஒரு 3,000 ரூபாய் வாங்குவதற்கு வாங்கி நீங்கள் ஒரு நாள் தள்ளி போனால் கூட உங்களோட ஃபோன் நம்பரில் உங்களோட ஃபோன் டயலில் இருக்கிற எல்லா காண்டாக்டுக்கும் மெசேஜ் அனுப்பி இவர் எங்கிட்ட 3,000 ரூபா வாங்கியிருக்காரு கொடுக்கலன்னு மெசேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் இருக்கும். நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் சினிமாவில் வந்து இந்த பேங்க்லேருந்து கடன் வாங்கிட்டாங்க, அதுக்கு ஒரு 2 பேர் அடியால் அனுப்பி செக் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு சினிமா காட்சிகள் இருக்கும். ஆனால் அதை விடலாம் பன்மடங்கு மோசமான ஒரு சூழல் நோக்கி அதுவும் முறைகேடாக வசூலிப்பது தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆன்லைன் ரம்மி ஆகட்டும், ஆன்லைன் கடன் வாங்கும் ஆப்புகளாகட்டும், ஆன்லைனில் நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்களாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஆன்லைனில் அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது குறித்தெல்லாம் மாநில அரசும் மத்திய அரசும் எப்போ முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி சைனா ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ இந்த ஆப்பெல்லாம் சைனாக்காரன் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது தடையாகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதேமாதிரி இன்னொரு சோழ செய்தி என்னென்னா, அந்த கடலூர் அருகே நெல்லிக்குப்பத்தின் அருகில உள்ள அந்த கெடில மாற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய தடுப்பணையில் அதில் கோடை விடுமுறை என்பதனால அந்த சிறுவர் சிறுமிகள் குளிக்க போயிருந்தாங்க, அங்கே வந்து பலியாகி இருக்கிறாங்கிறது உண்மையிலே வருத்தம் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாடு ஸ்டாலினில் இருந்து பிரதமர் மோடி வரைக்கும் அதற்கான வருத்தங்களை தெரிவித்திருக்கிறார்கள். நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துயரத்தில் நாம் பங்கு கொள்வோம். எல்லோருமே வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை மிகவும் கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தருணம். தொடர்ச்சியாக கண்காணிப்பில் இருக்க வேண்டியவனா நீர்நிலைகள்ங்கிறப்ப இயல்பாகவே இறங்கி விளையாடுங்கிறது குழந்தைகளுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் எங்கே ஆழம் இருக்கிறது, எங்கே ஆபத்து இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த மரணங்கள் இனியும் தொடரக்கூடாது, அவை முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தினமும் செய்திகளில் வருவது அப்படிங்கிறது வந்து மதுரை ஆதீனம் ஸ்டைல். அவர் வந்து தினமும் ஏதோ ஒரு கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிற மாதிரி, அதுவும் நேற்று வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறார். நடிகர் விஜய் திரைப்படங்களை பார்க்கக்கூடாது, ஏன்னா வந்து அது தலைவாசல் விஜய் தலைவாசல் விஜயாவா அவரே தலைவாசல் விஜய் மாதிரி தான் இருக்காப்புல, ஆனால் அவர் இல்லை நடிகர் விஜய். நடிகர் விஜய் வந்து இந்துக்களுக்கு எதிராகத்தான் சினிமா எடுக்கிறாரு, அதனால வந்து அவரோட சினிமாலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு. என்ன படம் பார்த்துருக்காரு இவருன்னு தெரியல, தெரியலங்க எனக்குமே அதான் தெரியல. ஒருவேளை இந்த மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நாளைய தீர்ப்பு அந்த மாதிரி ஏதாவது அந்த காலத்து படம் நினைக்கிறேன். தொட்டப்பட்ட ரோட்டை மேல முட்டை பரோட்டா, அந்த முட்டை பரோட்டா அப்படிங்கிறதே வந்து இந்து சமயத்துக்கு எதிரானதா, முட்டை அசைவம் அப்படிங்கிறனால ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம், அதாவது விஜய் மட்டும் இல்லை, விஜய் திராவிடம், திராவிடம்னு சொல்பவர்களுக்கு வந்து திராவிடத்துக்கு அர்த்தம் கேட்டாலே தெரியாது, இவங்களாம் திராவிடம்னு சொல்லிட்டு விபூதி பூச மாட்டாங்க, ஆனால் வந்து ரம்ஜானுக்கு உள்ளா போட்டுக்குவாங்கன்னு அங்கே ஒரு பஞ்சாயத்து அதை முடிச்சு வச்சுட்டு சூவெங்கடேசன் வந்து எங்கள் எல்லாத்தையும் வந்து யாசகம் செய்து தான் சாப்பிட வேணுங்கிறாங்க, என் கூட ஒரு வாரம் வந்து சூவெங்கடேசன் இருக்க முடியுமா அப்படின்னு சூவெங்கடேசனுக்கு ஒரு சவால். திமுக திட்டியாச்சு, இங்கிட்ட வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்ட திட்டியாச்சு, அப்புறம் வந்து விஜய் திட்டியாச்சு, அப்புறம் திமுக அதிமுக இருவருமே இப்படித்தான், இருவருமே வந்து இப்படியான கட்சிகள் தான், இருவருமே வந்து எங்களுக்கு எதுவுமே செய்ததில்லை, ஏன் ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறார்கள், கோயிலுக்குள்ள அரசியல் இருக்கிறப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற நாங்கள் அரசியல் பேசக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பேசுறாப்புல, தண்ணிக்குன்னு ஏதாவது வைக்கலையா, ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதான் லைன் வெயிட்ல இருக்க அப்படியாதுனா, அங்கே வந்து மதுரை ஆதன மடத்துல வந்து ஞானப்பால் இருக்கும், அருணகிரிநாதர் அதாவது மறைந்தவர் இருந்தப்ப ஞானப்பால் கொடுப்பாங்க, வந்து யார்ட்டு வந்து வாங்கி அது ஒரு கேன்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்து அந்த ஞானப்பால் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, வந்து அதில் கொஞ்சம் ஜீனி அதிகமாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்து அதனால் வந்து பயங்கர இதாக அட்டெம்ப்டாக பேசிகிட்டு இருக்கா அப்படி. இவர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஜெயக்குமார், அவர் வந்து இப்போ ஏற்கனவே சசிகலா வந்து நாங்கள் கட்சியில் சேர்த்தே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நயனநாயகன் கொளுத்து போட, அண்ணாமலை வந்து இல்லை இல்லை அது வந்து எங்கள் மேலிடம் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்ல, சசிகலா முதல்ல கட்சியில் சேர்ந்தாலே நான் தான் ஏன் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ரஞ்சுக்கு அவங்க வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. ஜெயக்குமார் வந்து சசிகலாவே அதாவது ஏடிஎம்கே இப்போ இந்த ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்க்கிங் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, வண்டியை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு இருக்கா அப்படி. சசிகலா வேறு அங்கே போயிட்டு வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக திமுக காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டாங்க. டக்குன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் அவங்க திமுக மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஜெயக்குமார் வந்து நீங்கள் பிஜேபியில் வந்து சசிகலாவை சேர்த்துக்குங்க, பட் அதுக்கப்புறம் அந்த கட்சி நாசமாக போயிடும், சசிகலாவை சேர்த்திங்கன்னா நீங்கள் படுகொலியில் விழுந்ததுக்கு தான் அதுக்கான அர்த்தம், இல்லாட்டி தாமரை மலர்ந்துடும். ஆமாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தாமரை மலராது, இன்னும் வந்து அது வந்து கீழே போயிட்டே இருக்கும் வந்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சாபத்தை விட்டுருக்குற அப்படி வந்து இப்படி தான். இங்கே வேறு இந்த பக்கம் மதுரை அதனால் அங்கிட்டு வந்து அண்ணாமலை, அந்த பக்கம் ஜெயக்குமார்,
அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இருக்கனால தான் நம்ம சோப் பண்ணிட்டு இது மாதிரி ஜாலியாக இருக்க முடியும். சேகரபா அவர் பங்குக்கு மதுரை ஆதீனமும் எங்கள் கட்டுக்குள் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் ஆதீனங்கள் ஜோசியம் பார்க்குறாங்களா இல்லை சேகரபா ஜோசியம் பார்க்குறாரா இல்லை அங்கே என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்போ ஏன் இத்தனை சச்சரவுகள் அக்கப்போர்கள், ஒரு ஆதீனம் அப்படின்னா வந்து அமைதி மார்க்கமாக எல்லாத்துக்கும் ஒரு நல்லது அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படிலாம் குன்றக்கூடிய அடிகளாக இருந்தார், இப்போ கூடிய குன்றக்கூடிய பொன்னம்பல் அடிகளாக இருந்தது கூட அந்த கிராமத்தை வளர்த்தெடுத்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி கிராமமாக நிறைய இந்திரா காந்தி கலகத்தில் பரிசுகள் வாங்கினாங்க. நிறைய அங்கே இதில் மண்டைக்காடு கலவரத்துறப்போ வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் வந்து கலவரம் நடந்த பொழுது நேரடியாக பாத யாத்திரை செய்தார் அடிகளார். அங்கே வந்து மீன் விற்கக்கூடாதுங்கிற தடையெல்லாம் விதிக்கப்பட்டப்ப அவர் இத்தனைக்கு சைவரவர், அவர் வந்து தலையில் மீன் கொடையை வச்சுட்டு வந்து தெரு தெருவாக மீன் விட்டார். வந்து அப்படி தமிழை வளர்ப்பதிலேருந்து ஆரம்பித்து சமய நலனுக்கத்திற்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கார். ஆனால் இந்த மதுரை அதனை என்னத்தான்னு தெரியல இப்படியே போயிட்டே இருக்கிற அறநிலைத்துறையை கலைக்க வேண்டும் வரவைக்கு சொல்லியிருக்காப்புல. சோழலா செக்மெண்ட் தேஜி சொல்லும் செய்தி இன்று யாருக்கு பதினாலு நாள் சம்பவம் அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்மளுடைய பார்வையாளர்கள் நடராஜன் அப்படிங்கிற ஒரு மெயில் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய சமயங்களில் நிறைய மெயில் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி இதை பற்றி நீங்கள் பேசலாமே, இதை பற்றி நீங்கள் பேசலாமே அந்த மாதிரிலாம். அவருடைய மனைவி இளமதி அவர்களுக்கு வந்து இன்று பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம், ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கமெண்ட்லேயே நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி பியர் கேர்ள்ஸ் அப்படிங்கிறவருக்கு பிறந்தநாள். பியர் கேர்ள்ஸ் யார் அப்படின்னா நானுமே பெருசெல்லாம் பார்த்ததில்லை. இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் அன்பிளண்ட் மாதிரியான சேனலெலாம் போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடுக்காட்டில் போய் உட்காந்துட்டு இதுதான் மாட்டுச்சானோ, இது மாட்டுச்சானத்தை நம்ம ரெண்டு நாளைக்கு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் உறிஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நம்ம ரெண்டு நாள் உயிர் வாழ முடியும்னு ஆரம்பித்து புழுவை சாப்பிட்டு காட்டுறது, பூச்சியை சாப்பிட்டு காட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ரொம்பவே ஒரு ஆர்வம், ஒரு பயங்கர ஒரு எந்துவான ஒரு மனிதர். ரஜினி கூடலாம் போனார்ல, ரஜினி மோடியெல்லாம் கூட்டிட்டு போய் ரஜினி மோடியெலாம் கூட்டு போனார். ஸ்டில் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. நான் அந்த ப்ரோக்ராம்லாம் அந்த ரெண்டு மூணு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தேன். சினிமாவில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருப்பாங்க. மற்றபடி இன்றைக்கி வேறு யார் பிறந்தநாள்? இன்றைக்கி இயக்குனர் பாண்டியராஜுடைய பிறந்தநாள். சமீபத்தில் எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். பாண்டியராஜை பொறுத்த வரைக்கும் என்ன அவருடைய முதல் திரைப்படம் பசங்க அப்படின்னு வந்தப்போ உண்மையிலேயே வந்து பலருடைய பாராட்டை பெற்ற ஒரு திரைப்படமாக இருந்தது. ஏன்னா குழந்தைகளை நடிக்க வைப்பதுங்கிறது உண்மையிலேயே இருக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பாண்டியராஜ் பண்ணியிருந்தார். அது வெறுமனே குழந்தைகளுக்கான படம் மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இருந்தது. ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய ஜானங்கிறது வேறு மாதிரியானதை மாறி போயிருந்தது. தொடர்ச்சியாக அப்படியான ஒரு ஜானலில் வந்து அவர் இயக்கி இருந்தார் அப்படின்னா அது ஒரு தனித்துவமான அடையாளமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெரினா, அப்புறம் கேடி பில்லா. மெரினா கிட்டத்தட்ட ஒரு குழந்தை தொழிலாளர் பற்றிய ஒரு திரைப்படமாக இருந்தது. அதில் தான் விமல் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதேமாதிரி சிவகார்த்திகேயன் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். அப்புறம் கேடி பில்லா கில்லாடி ரங்கங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முழுநிலை நகைச்சுவை திரைப்படமாக இருந்தது. அருள்நிதி அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார் வம்சம் திரைப்படத்தின். எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கூட ஆமாம் அப்படின்னு அது ஒரு படம். அது திடீர்னு அது வேறு மாதிரியானதாக போயிருந்தது. கிட்டத்தட்ட மணிவன் கடத்தி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பண்ணியிருந்தது இவர் தான் நினைக்கிறேன். வந்து கடைசியாக சூர்யாவுக்கு வந்து எதற்கும் துணிந்தவன் படம் பண்ணியிருந்தார். திடீர்னு பார்த்தா வந்து விக்ரமன், இவர் லிங்குசாமி, அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம வீட்டு பிள்ளையா, நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அப்படியே இறக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட அவருடைய எல்லா படங்களையுமே ஓரளவுக்கு வெற்றி, எதுவுமே கையை கிடைக்கலங்கிற அளவுக்கான மினிமம் கேரண்டி இயக்குநராக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் தயாரித்த ஒரு மூடர் குண படம் வந்து அவர் தயாரித்தார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இயக்குனர் பாண்டியராஜுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு அவர் இயக்குன படங்கள்லாம் பசங்க பிடிக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பிடிக்கும். ஓரளவுக்கு நல்ல படம் அப்படின்னா பசங்க உங்களுக்கு? எனக்குமே பசங்க பிடிக்கும்னு வச்சுக்கலாம். நன்றி. உங்களுக்கு பிடித்த பாண்டியராஜ் படங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. கடைசி பென் ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் குடும்பங்கள் கொண்டாடும் கொதுகல வெற்றி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் டான் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.